शिवान्वेङ्कटनाथार्य कविताकीर्तयेतरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सुदाहृदि अत्मद्रुतप्रायणम्। नेति श्लोकत्र இந்த அதிகரணத்துல அதாவது அர்ச்சராதிகதிமார்க்கம் சில வித்தியைகள்ல படிக்கப்பட்டிருக்கு, பல வித்தியைகள்ல படிக்கப்படல. எந்த வித்தியைகள்ல படிக்கப்பட்டிருக்கோ அந்த வித்யா நிஷ்டர்களுக்கு உண்டிதான் அர்ச்சராதி மார்க்க பிராப்தியா. அதே மாதிரி அவாமத்திரம்தான் அந்த அர்ச்சராதி மார்க்க சிந்தனம் பண்ணணுமா, அந்த வழியாதான் பிரம்ம பிராப்தி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணுமா, இந்த மாதிரி ஒரு நியமம் இருக்கா? அல்லது எல்லா பிரம்ம வித்யானுஷ்டர்களுக்கும் இந்த அர்ச்சராதி மார்க்கம் உண்டு, அவளுக்கு நியமம் கிடையாது, எல்லாருமே ஒரு ரெண்டு மூணு இடத்துல படிக்கப்பட்டிருந்தாலும் எல்லா பிரம்ம வித்யானுஷ்டர்களுக்கும் அர்ச்சராதி மார்க்கம் உண்டு, அதை அனுசந்தானம் பண்ணியே ஆகணும் எல்லாரும் அப்படின்னு அநியமமா அப்படின்னுட்டு சந்தேகம் சென்று அதுல பூர்வபக்ஷி நியமந்தான் என்னன்னாக்கா வர்த்தமா போயிடுமே, ஒரே பிரகடனத்துல ஒன்று தான் படிக்கப்பட்டிருக்கு இல்ல ரெண்டு பிரகடனம் தான் படிக்கப்பட்டிருக்கு, இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் சமானம்னாக்கா ஒரே இடத்துல சொன்னாலே போருமே பல இடத்துல சொல்ல வேண்டாமே அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு ஆட்சேபம் பண்ணி அதெல்லாம் இல்லை. ஏன்னா பஞ்சாக்னி வித்தியில இந்த மாதிரி பஞ்சாக்னி வித்யா நிஷ்டன் என்ன, அதே மாதிரி சர்வ பிரம்ம வித்யா நிஷ்டால் என்ன, எல்லாருக்குமே இந்த அர்ச்சராதி மார்க்கம் உண்டு, அது வழியாதான் பிரம்ம பிராப்தி கிடைக்கும் அப்படிங்கிறத ஸ்ருதிய கொண்டு சாதிச்சுட்ட. ஸ்ருதி அதாவது சாந்தோக்கியோகனோட ஸ்ருதி, அந்த ஸ்ருதி இந்த மாதிரி சொல்லிடுச்சு. ஏச்சேமே அரண்யே ஸ்ரத்தா தபயத்தி பாசத்தே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா வித்யா நஷ்டாலையும் சொல்றது. தது ஏ இத்தம் விதுகு அப்படின்னு பஞ்சாக்னி வித்யா நிஷ்டால சொன்னது, அப்படின்னா சொன்னதுனால இந்த அனைத்து வித்யா நிஷ்டாளுக்கும் அது உண்டு. அதனால பஞ்சாக்னி வித்தியில தான் இந்த அர்ச்சராதி மார்க்கமே விதிக்கப்படுறது, மீதி எல்லாத்திலையும் சொல்லப்பட்டதெல்லாம் அனுவாதம் மாத்திரம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டேன். இப்ப என்ன கேள்வி வருது, அது வந்துட்டு போட்டோம், இதுக்கு வந்து வேற ஏதாவது பிரமாணம் இருக்கா அப்படின்னா இருக்கு. போன வாட்டி ஸ்ருதியை சொன்னோம் போன ஸ்லோகத்துல, இந்த ஸ்லோகத்துல ஸ்மிருதி, ஸ்மிருதினாக்கா புராணம் பகவத்கீதை பாரதம் இத மாதிரி இருக்கிறதெல்லாம் சொல்றது. இப்ப இங்க பகவத்கீதை சொல்றது ஏன்னா சூத்திரக்காரர் சொல்லிட்டார் அனியம சர்வேஷாம் அவிரோத சப்த அனுமானாத்யாம், அனுமானம் அனுமானம்னாக்கா ஸ்மிருதிக்கு பேர். இவெல்லாம் என்ன பண்ண ரிஷிகள்லாம் வேதத்தை சாட்சாத்கரிச்சு எந்தெந்த இடத்துல இருக்கோ நமக்கு தேவையானது எது எது, வேதம்ன்றது சமுத்திரம், அதில் அனைத்தையும் நம்ம எடுத்துக்க முடியாது, அனைத்தையும் தெரிஞ்சுக்கவும் முடியாது. அதனால எது நமக்கு முக்கியமாக தேவையோ அதை ஒன்று எடுத்துக்கணும், எது நமக்கு முக்கியமாக தேவையோ அதை ஒன்று எடுத்துக்கணும், அதை அந்த ஸ்மிருதிகள்லாம் நமக்கு சங்கிரகிச்சு. அதனாலதான் பாருங்க நமக்கு ஆன்மீகம் இருக்கு, ஆன்மீகம் ஐஷங்கர் சாட்சி ஆன்மீகம் திருமதி தேசியன் சாட்சி ஆன்மீகம் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் கூட என்ன எத்தனையோ ஸ்மிருதிகள்ல எவ்வளவோ அபூர்ண விஷயங்கள் இருக்கு, அது அத்தனையும் நம்மளால அனுஷ்டிக்க முடியாது. அதனால நம்ம ஆச்சாரியம் எல்லாம் என்னன்னா அதையும் சங்கிரகிச்சு நமக்கு எது வேணுமோ அதை சொல்லிக் கொடுக்குறோம். அதனால இந்த ஸ்மிருதிகள் அந்த ஸ்மிருதிகள்ல பிரதானமானது எம்பெருமானே சாய்ச்சது, எம்பெருமானே சாய்ச்சது. எம்பெருமான் என்ன பண்ணிட்டான் பகவான் எது அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றான், அப்போ எட்டாவது அத்தியாயத்துல சில விஷயங்கள்லாம் சொல்றான். இந்த அர்ச்சராதி மார்க்கம் யாரா இருக்கிறது உண்டு எப்படி உண்டு அதெல்லாம் நிறைய சொல்றான் பகவான். அது சொல்ற சமயத்துல அந்த வாக்கியங்களை பார்த்தோம்னாக்கா எல்லாருக்கும் தான் உண்டு, இது எல்லா வித்யா நிஷ்டாளுக்கும் இது உண்டு. ஒரு பட்சி சொல்ற மாதிரி சில பேருக்கு மொத்தம் உள்ளது கிடையாது, எல்லா பிரம்ம வித்யா நிஷ்டாளுக்கும் அது உண்டு அப்படிங்கிறத பெருமாள் சொல்ற.
ஏன்னா பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா அக்னிர் ஜோதிரா சுக்ரஹ ஷண்மாசா உத்தராயணம் அப்படின்ட்டு பிரம்மத்து கிழக்கு அப்புறம் தோமோராத்ரிஸ்ததா கிருஷ்ணா ஷண்மாசா தட்சிணாயனம் அப்படின்ட்டு இது வந்து இவா இருக்கு இந்த சொர்க்கங்கள்லாம் போறா பாருங்க அப்ரமத்துக்கள் ஆனால் இஷ்டாதிகாரிகள் யாகம்லாம் அனுட்டிக்கிறவா யாகம்லாம் அனுட்டிக்கிறவா அவளுக்கெல்லாம் தூம மார்க்கம் தூமயானம் பித்ருயானம் தூமயானம் பித்ருயானம் அதெல்லாம் சொல்றது இது வந்து அந்த பித்ருயானத்தையோ தேவயானத்தையோ யார் சிந்தனை பண்றாளோ யார் தெரிஞ்சுட்டு இருக்காளோ அவளுக்கு மோகம் வராது மோகம் வராது சொல்ற பெருமாளே நான் இதே சுதி பார்த்த ஜானன்னு யோகி முக்கியதி கச்சன ஹே அர்ஜுனா பார்த்தா நைதே ஸ்ருதி ஸ்ருதினாக்க மார்க்கம் அர்த்தம் ஏதே ஸ்ருதி ரெண்டு மார்க்கங்கள் ஒன்னு தேவையான மார்க்கம் இன்னொன்னு பித்ரியான மார்க்கம் இந்த ரெண்டு மார்க்கத்தையும் ஜானன்னு யார் தெரிஞ்சுட்டாளோ அவ தெரிஞ்சுட்டு யோகி முஷ்யதி கஷ்டன ந கஷ்டன எந்த ஒரு யோகியும் மோகிக்க மாட்டான் அதனால என்ன எடுத்துப்போ அச்சிராதி மார்க்கத்தினால போறவா திரும்பி வரமாட்டா தத்திரப்பிரயாத்தாகச்சந்தி பிரம்ம பிரம்மவிதோ ஜனாஹ அந்த பிரம்மவித்துக்கள்லாம் இந்த மார்க்கத்துல அச்சிராதி மார்க்கத்துல போனோம்னாக்கா பிரம்மத்தை அடைஞ்சிருவா அங்க பிரம்மவித்தம் தான் இருக்கு பஞ்சாக்கி வித்யானட்டன் புகழ வித்யானட்டன் பரிலிங்க வித்யானட்டன் சொல்லல அனைத்து வித்யானட்டாளுக்கும் அந்த இது உண்டு பிரம்ம பிராப்திங்கிறது அச்சிராதி மார்க்கத்தினால உண்டு அப்படின்னு இருக்குது அதனால அதை அப்படியேதான் சொல்லணும் பெருமாள் சொல்லிட்டார் அவனும் சுதிஸ்மிருதியில் மமை வாக்கியம் சொன்னவன் இது விஷ்ணுபிரமோத்திரத்தில் இருக்கு சுதிஸ்மிருதியில் மமை வாத்மான்னுட்டு எம்பெருமானே சொன்னான் அப்படி சொன்னாக்க அவன் சொன்ன வாக்கியங்கள் தான் இவைகள் தான் அனைத்து சுதிகளையும் அவன் கிரகிச்சென்று அதுல வேண்டியதை நமக்கு உபதேசிக்கிறான் எம்பெருமான் விபஷ்சித் அபிஹீதயா ஜெகதிண்டா நிராகதவதீதையே நிகம சௌத தீபஸ்ரியா விபஷ்சித் அபிஹீதயா ஜெகதி கீதையாம் தம் தமஹா இது தயாசதகத்தில் சொல்ற சுவாமி அதுல நிகம சௌத தீபஸ்ரியா நிகம சௌதம்னா உபனிஷத்து அது பிரகாசிக்கிற தீபம் அந்த ஐஸ்வர்யம் ஞானம் அதை கொண்டு அதுவும் எப்படி விபஷ்சித் அபிஹீதயா எல்லா ரிஷிகளும் யோகிகளும் அங்கீகரிச்சது பெருமாள் அவன் சர்வஜன் சர்வசக்தன் சத்துசங்கல்பன் அவன் எப்படி வேணாலும் சொல்லலாம் எத்தனை மாத்து சொல்லலாம் ஆனா மாத்து சொல்ல மாட்டான் அவன் என்ன பண்ணுவான்னாக்கா ஒரே வாழ்தான் சொல்லுவான் அதுவும் யோகிகள்லாம் எப்படி ஒத்துண்டாடோ ஞானிகள்லாம் எப்படி ஒத்துண்டாடோ ரிஷிகள்லாம் எப்படி ஒத்துண்டாடோ அப்படிதான் பகவான் சொல்லுவான் அதுக்கு விரோதமா சொல்ல மாட்டான் அதை சொல்லி ஜெகதி அந்தயா அந்தந்தமாக கீதையா நிராகரித்து அதாவது இந்த பிரபஞ்சத்துல அந்தகாரம் இருக்கு தமோந்தகாரம் தமசு நமக்கு தமோகுணம் இருக்கணும் அதனாலதான் நம்ம வெளியே தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அந்த அந்தகாரத்தை போக்குடிக்கணும் அது ஞானீக ஆசியம் அதனால பகவான் ஞானத்தை கீதைங்கிற ஒரு வியாஜத்தை கொண்டு யுத்தங்கிற ஒரு வியாதத்தை கொண்டு அர்ஜுனன்ற ஒரு சிஷ்யனாக வியாதத்தை கொண்டு இந்த லோகத்து அனைத்துக்குமே எம்பெருமான் உபதேசித்தான் அதனால நமக்கு அஜ்ஞானம் போனது ஆகவே இவன் எம்பெருமான் சொல்றான் நைதேஸ்ருதி பார்த்தஜானன்னு யோகியும் முஷ்யதி கஷ்டன எந்த யோகியும்
மோகிக்கவே மாட்டான். இத வந்து சிந்தாமணமா, இது உபாதேயம், இது அனுபாதேயம். எது உபாதேயம்? அச்சிராது மார்க்கமானது எல்லாருக்கும் உபாதேயமா இருக்கு. அதே ஹேமாந்தினாக்கா இந்த அர்த்தராதி மார்க்கு அது உபாதேயமா இருக்கு. அதே என்னது பச்சா அது வேண்டாம் கேட்க மாட்டேன். ஆகவே க்ஷமிக்கணும். நடுவுல வந்தது ஏதோ வாசல்ல இருக்கிறா, புரியல. வந்து ஒரு நிமிஷம் ஆயுதோகத்தான் எனக்கு புரியல. அதாவது ஏயமா இருக்கிற மார்க்கம் ஒண்ணு, அந்த மாதிரி உபாதேயமா இருக்கிற மார்க்கம் ஒண்ணு. ரெண்டுத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டுத்தையும் தெரிஞ்சுட்டு அத சிந்தனை பண்ணணும். என்ன அர்த்தம்? எது நமக்கு தேவையில்லையோ அதை சிந்தனை பண்ணி இதை நமக்கு வேண்டாம், இதை விட்டுடணும் அப்படின்னு தியாஜ்யமான விஷயம், விட வேண்டிய விஷயம். அது மாதிரி இது எனக்கு தேவை, உபாதேயம். எது உபாதேயம் அப்படின்னா இந்த அர்ச்சிராதி மார்க்கு நமக்கு உபாதேயம். ஏன்னா நம்ம எல்லாம் யோகிகள், பிரபன்னால் நமக்கு அல்ப விஷயங்கள்லயே ஈடுபாடு வரக்கூடாது, யாரும் வராது, அத்தனையும் வராது. அந்த அவருக்கு அத்தனையும் நமக்கு எல்லாமே வேண்டாம். வேதம் எவ்வளவோ பெருசு, அதை எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்படுறது, அனைத்தமா நம்ம எடுத்துக்கிறோம். பெரியார் வேண்டிய வேதங்களோடு விரைந்துக்கிட்டே இருப்பான். எது பரதத்துவத்தை நிரூபிக்கிறதுக்கு வேண்டிய வேதமோ அத்த ஒன்று எடுத்துட்டுதான் பெரியாழ்வார் பொற்கிழிய சம்பாதிச்சார். அவருடைய உத்தேசம் பணம் இல்லை, அந்த பொற்கிழிய எடுத்துக்கிறது அவருக்கு இஷ்டம் இல்லை. அவருக்கு என்ன வேணும் அப்படின்னா பரதத்துவத்தை நிரூபிக்கணும். பரதத்துவத்தை நிரூபிச்சார், அதுதான் அவருக்கு சித்தாந்தம். அந்த பரதேவதா பாரம்யம்ன்றது தேவை, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதனால அதான் சொல்ற வேண்டிய வேதங்கள் அந்த மாதிரி நமக்கு சொர்க்கம் இந்த ஐஸ்வர்யங்கள் இவைகள்லாம் நமக்கு தேவையே இல்லை. அதை வச்சு நாம் என்ன பண்ண போறோம்? எதுவும் நமக்கு தேவையில்லை. ஆகவே அந்த சொர்க்காதி சுகங்கள் எல்லாம் விட்டுடணும். அதுக்கு தான் மார்க்கம் இந்த தூமாதி மார்க்கம் பித்ரியானம். அது நமக்கு ஹேயம், அது தியாஜ்யம். அந்த சிந்தனை வேணும். எனக்கு தியாஜ்யமானது இந்த பித்ரியானம், எனக்கு உபாதேயமானது இந்த தேவயானம் ஆகிற அர்ச்சிராதி மார்க்கம் அப்படின்னு சிந்தனை பண்ணணும். அந்த மாதிரி சிந்தனை பண்ணி அதை தெரிஞ்சுண்டாக்கா இந்த ரெண்டு மார்க்கங்கள் நைதே ஸ்ருதி பார்த்த ஞானன்னு யோகி முக்கியதி கஷ்டன, எந்த யோகியும் ஞானியும் மயங்கவே மாட்டான், மோகிக்க மாட்டானா என்ன அர்த்தம்? அஞ்ஞானம் வராது. ஒரு நல்ல மார்க்கம் கிடைக்கிறது, அந்த நல்ல மார்க்கத்தில் போகச்ச கெட்ட மார்க்கத்தில் ஏன் போக போறான்? போகவே மாட்டான், அவனுக்கு அந்த சிந்தனையே வராது. அதனால பெருமாள் அதை சொல்லிவிட்டார். பெருமாள் சொல்லிடவே என்ன ஆகும்? நம்ம யாருமே கெட்ட மார்க்கத்தில் போகக்கூடாது, நல்ல மார்க்கத்தில் தான் போனோம். நாம எல்லாரும் பிரபன்னாள், அமாரி பக்தியோக நிஷ்டாள், பிரம்மவித்யா நிஷ்டாள், அனைவருக்குமே இந்த அர்ச்சிராதி மார்க்கம்ன்றது உண்டு. அர்ச்சிராதி மார்க்கத்தை சிந்தனமும் எல்லாரும் பண்ணணும். எல்லாரும் அர்ச்சிராதி மார்க்கத்தை அவசியம் சிந்தனை பண்ணணும். ஏன்னா அந்த மார்க்கத்தினால்தான் நமக்கு பலனும் பிராப்தி. அதை சொல்லிட்டே இருக்கு. அந்த பெருமாளை நமக்கு உபதேசிச்சிருக்க, பெருமாள் உபதேசிக்கவே அவர் அனைத்தையும் அப்பயே தானே ஏத்துக்கணும். அதனால எம்பெருமானே சொல்லிட்டான். இதுதான் ஸ்மிருதி பிரமாணம்.
அது மட்டுமா, நமக்கு இன்னொன்று ஒன்று இருக்கு. நம்ம எவ்வளவோ வாசிச்சிருப்போம், ஆனா பூம வித்தியில வரும் பூமா சம்பிரதாயம் மத்தியபிரதேசம் சூத்திரம் வாசிச்சிருப்போம். முதல் அத்தியாயத்துல மூணாம் பாகத்துல இரண்டாவது அதிகரணம் பூமா அதிகரணம். அதுல நாரதர் சொல்ற, நாரதர் வந்து சனத்குமார் கிட்ட போய் சொல்றார், நான் ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வ வேதம் புராணம் இதிகாசம் தர்மசாஸ்திரங்கள் மீமாம்சா நியாயம் எல்லாத்தையும் நான் வாசிச்சுட்டேன், எல்லாத்தையும் வாசிச்சேன், ஆனால் நான் மந்திர விதேவஸ்மி, நான் ஆத்மவேத்தி, எனக்கு மந்திரம்லாம் தெரியும் அர்த்தம் புரியறது, ஆனால் எனக்கு ஆத்ம ஞானம் வரல, ஆத்ம ஞானம் வரல. நம்மளவால் கூட அது மாதிரிதான் நிறைய இருக்கு. நாம எல்லாம் கூட நிறைய வாசிக்கிறோம், நமக்கு தெரியறது எம்பெருமானே பாதேவத்தை, அவனை தவிர்த்து வேறு எந்த சிந்தனையும் கூடாது. அதே மாதிரியாக பாகவதால் இன்னும் பரதேவத்தை பெருமான காட்டில் வசதி நமக்கு பாகவதால் பாகவத அபிசாரமையும் பெறக்கூடாது, பாகவத அபிசாரமையும் பெறக்கூடாது அப்படின்னு தர்மசாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. இந்த மூணாம் அத்தியாயம் நாலாம் பாகத்துல கடைசி அதிகம் அதை சொல்ல போறேன். அதனால அந்த மாதிரிலாம் எல்லாம் தெரியுது, ஆனாலும் தெரிஞ்சின்றிருக்குமே தவிர்த்து அனுஷ்டானத்துல கொண்டு வரலையே. நமக்கு விசதமா எந்த அர்த்தமும் புரியல, விசதமா அர்த்தம் புரியலன்னு என்ன அர்த்தம், நமக்கு படிச்சிருக்குமே தவிர்த்து அதனுடைய சூக்ம அர்த்தங்கள் எதுவுமே நமக்கு தெரியல. எது சூக்ஷ்மம் எது ஸ்தூலம் எதை எப்படி நாம் புரிஞ்சுக்கணும், விசதமும் தெரியல அவிசதமும் தெரியல. இல்லாத போனாக்கா அந்த கணக்கு தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்குள்ள சண்டை வராது, கோபமே வராது, யாருக்குமே எல்லாரும் ஆனந்தமா பேசிட்டு இருப்போம், யாரை பார்த்தாலும் பேசிட்டு இருப்போம், யாரை பார்த்தாலும் சந்தோஷப்படுவோம். உத்தர பிரமாணம் சகிக்கிறார், இப்போ ஊரடங்கு இங்க லாக்டவுன் பெருமாளையே சேர்க்க முடியாது, ஆனால் சில வேண்டியவெல்லாம் என்ன பண்றா, அவளுக்கு பிடிச்ச பக்தர் அவளுக்கு பிடிச்ச பிரிக்க பிரிச்சா இருக்கா இல்லை பெரியவன்ட்டு யாரையோ பிடிச்சி உள்ள போய் அவள் சேஷ்டரா, எனக்கு யாரையும் தெரியாது, அப்படி தெரிஞ்சா கூட நான் கேட்கவும் மாட்டேன். ஏன் அப்படின்னாக்கா என்னதுக்கு அவளை சங்கடப்படுத்தணும், அவள் அழைச்சின்னு போகலாம், அவள்கிட்ட தாட்சியம் பார்க்கணும், எத்தனை யோசிச்சிருந்தேன். அவள் சேர்த்தாளேன்றதுக்கோசரம் நிஜமா சொல்றேன், அவ அவன் சேர்த்தா நான் சேவிக்கலாம் அப்படின்னு எனக்கு புறாம கிடையாது. ஏன்னா எங்காவது புறமா இருக்கேன் சாதுக்கிறான், அப்படியே திருப்பதியில ஆண்டவன் அப்பப்போ கொடுத்த இரண்டை கர்ப்பம் மூர்த்தி, இரண்டை கர்ப்பம் தான் இரண்டை கர்ப்பம்னா என்ன இருக்கும், திருமுகமே இருக்காது, திருமணத்தின் அப்படியே உருண்டை உருண்டையா ஓடி கொண்டு ஓடி கொண்டே இருப்பார், உருளாங்கல் மாதிரி பெருசு பெருசா இருப்பார். அந்த மாதிரி நிறைய பெருமாள் ஒரு 80-85 பிரமாள் திருப்பதியில் இருக்கார். இப்போ காஞ்சிபுரத்துல ஒரு க்ஷேத்திரம் 12 பிரமாள் ஆட பண்ணி வச்சிருக்கேன், அந்த பெருமாளை நிச்சயம் நான் ஆராதனை பண்றேன், அந்த பெருமாளை நிச்சயப்படி சேவிக்கிறேன், அவர் என்ன கடாட்சிக்கிறார், நான் கண்ணால அவரை பார்க்கிறேன், அவர் என்ன ஆனந்தமா கடாட்சிக்கிறார், நித்தியப்படி என் சக்திக்கு அர்ஜன் பார்த்து சாப்பிக்கிறேன், ஒரு நாள் பழமோ பாலோ ஏதாவது சாப்பிக்கிறேன், எனக்கு ஆனந்தமா இருக்கு. இது போதும். இப்ப என்னன்னா, ஆனா லோகத்துல அப்படி இல்லை சிந்தனை, நான் வந்து உத்தமன் சொல்லிக்கல, ஆனா அதே எனக்கு இந்த மாதிரி இருக்கு, எனக்கு இந்த மாதிரி படுத்து எடுத்து போறதெல்லாம் பிடிக்காது, எதுக்கு கஷ்டப்பட்டு போகணும், அவளை எதுக்கு படுத்தணும், அப்படிலாம் ஒரு சிந்தனை விட்டுருப்போம். எதுக்கு சொல்லவனே, இந்த போட்டி பொறாம எல்லாம் நமக்கு ஞானம் விசதமா இல்லை, வாசிச்சிருக்கோம், நமக்கு வாசிச்சிருக்குமே தவிர்த்து நடைமுறையில கொண்டு வர்றதுக்கு நமக்கு தெம்பு இல்லை, சக்தி இல்லை, அந்த பக்குவமே நமக்கு இல்லை. பக்குவமே நமக்கு இல்லாததுனால நாம் என்ன பண்றோம் அப்படின்னாக்கா நிறைய தவறாக எடுத்துக்கலாம், தவறாக நடந்தது. அதனால பிரமாணம் என்ன பண்றாருனாக்கா, நம்ம என்னென்ன வாசிச்சோமோ அதெல்லாத்தையும் விசதமோ அவிசதமோ அதெல்லாம் பண்றோம், அவிசதமா இருக்கிறத நமக்கு விசதமாக்குறான், அதாவது நமக்கு புரியாத விஷயங்கள் எல்லாம் புரிய வைக்கிறான், அவனே சாட்சாத்தா புரிய வைக்கிறான். பகவத்கீதை அது மாதிரி வராக அவதாரம் ஸ்ரீராம அவதாரம் இந்த மாதிரி அவதாரங்கள்லாம் நிறைய புரிய வைக்கிறான். ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமங்கள் சம்மிதைகள் பகத் சாஸ்திரங்கள்
அத்தை கொண்டு புரிய வைக்கிறான், இன்னொன்னு ஆச்சாரியால கொண்டு நமக்கு புரிய வைக்கிறான், தானே ஆச்சாரியனாகவும் வர வைக்கிறான். எப்படியோ நடக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்திரமாக நமக்கு எது எது பரம உபாதேயமா இருக்கோ அது அத்தனையும் சொல்லி கொடுக்கிறான். எது உபாதேயமோ அதை எடுத்துக்கோங்க, எது ஹேயம் வியாத்தியம் அதை அப்படியே தந்துடும், நமக்கு அது தேவையில்லை. நமக்கு அது தேவையே இல்லை. ஏன் அப்படின்னாக்கா தேவையில்லாதத தூக்கி தூக்கி வச்சு என்ன பிரயோஜனம், தேவையில்லாத தூக்கி வச்சுக்கோ நமக்கு பிரயோஜனமே கிடையாது. அதனால இந்த மாதிரி தியாஜ்யமான விஷயத்தை உட்படும்போ தேசியனோட அழைக்க சொல்றேன் பார்க்கல அந்த கணக்கில். நான் வந்து எம்பெருமான சாட்சிய விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன், மகான்கள்லாம் எனக்கு எதை எதை சொல்லி அனுகிரகித்தாலோ அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுல எந்த எந்த இடத்துல நான் ஸ்பஷ்டமா சொன்னனோ அதை ஸ்பஷ்டமா ஏற்றுக்கொண்டு, எதை நான் வேணாம்னு சொன்னனோ அதை ஒத்துக்கொண்டு, எதை நான் தொட்டு கூட பார்க்கலையோ அதை அப்படியே ஒத்துக்கோ, அதையும் நீங்க தொட்டு பார்க்காதீங்க. இது போற உங்களுக்கு எந்த ஞானம், ஏன்னாக்கா நமக்கு ஆச்சாரியாய் அந்த மாதிரி அனுகிரகிச்சிருக்கா, ஆச்சாரியாய் அந்த மாதிரி அனுகிரகிச்சிருக்கா. அதனால நமக்கு எது உபாதேயமோ அதையே எடுத்துக்கலாம், நமக்கு எது ஹேயமோ அது வேண்டியதில்லை. எம்பெருமான் பார்த்து பார்த்து அனுகிரகிக்கிறான். பெருமாள் எட்டாவது அத்தியாயத்துல அஞ்சாவது அத்தியாயனால எல்லாம் கஷ்டப்படுற பெருமாள், அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம எல்லாம் பார்த்துட்டு. நான் உங்களுக்கோசம் தானே ஆதரிக்கிறேன், நான் எப்படி ஆதரிக்கிறேன், உங்களை மாதிரியே உடம்பெடுத்துன்னு வரேன், உங்களோட சேர்ந்து பழகிறேன், உங்களுக்கு என்னென்னமோ வேணுமோ அதெல்லாம் கொடுக்கறதுக்கு நான் சித்தமா இருக்கேன். ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்களோ, என்ன பத்தோடு ஒண்ணு பயணம்னா என்ன பாக்குறீங்க, பத்தோடு ஒண்ணு பயணம்னா பார்த்து என்ன லோகத்துல எத்தனை சேதனங்கள் இருக்கோ அந்த மாதிரி என்ன பாக்குறீங்களே, அது நியாயமா, அது தேவையில்லையா. சுவாமி சாய்க்கிற வரதராஜன் ஜாஸ்திர மத்தியே விரிஞ்சி சிவையோ விஹிதா அவதார சாதோ சீத சமதையா ததிதன்ன சித்திரம். அங்க சொல்ற லோகத்துல வந்து திருமூர்த்திகள் சொல்ற பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் சமமா படிக்கப்பட்டிருக்கு. அதனால சக்கரம் வரல. இந்த மாதிரி மும்மூர்த்திகள் நடுவுல உன்னை வந்து எல்லாரும் அவ ரெண்டு பேரும் சமமா எல்லாரும் பாக்குறான், அது என்ன பண்றது. ஆ மாயாவசே நமகராதி சரீரினம் துவாம் தானேவ பசியதி கரீசய தேசலோக. அதாவது இதெல்லாம் ஒண்ணும் ஆச்சரியம் இல்லை, ஏன்னா பெருமாள் மத்ஸ்யாவதாரம் எடுத்தார், கூர்மாவதாரம் எடுத்தார், வராகாவதாரம் எடுத்தார். அவன்லாம் என்னவா பார்த்தாலும் தெரியுமா, இது மீன், இது வராகம், இது வெறும் ஆமை, அப்படிதான் பார்த்தாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான யாரும் பார்க்கல. அவளுக்கு தெரியல, அவளுக்கு தெரியல அது, ஏன்னா அஞ்ஞானம் அப்படி தள்ளி விடுறது. அந்த மாதிரி இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, லோகத்தில் அஞ்ஞானம் இருக்கிறவர்கள் வந்து அப்படித்தான். அதனால பெருமாள் கஷ்டப்பட்டுக்கிறார், நான் உங்க பக்கத்தில் வந்து நிற்கிறேனே என்ன வேணும்னு கேட்டாக்கா ஆனந்தமா சொல்லக்கூடாதா, எனக்கு மோஷம் தான் வேணும் அப்படின்னு கேளுங்களேன், உங்களுக்கு என்ன வேணுமோ நான் தரணே அப்படின்னு பெருமாள் சித்தமா எழுந்துள்ளிருக்கான். ஆனால் அவன்லாம் என்ன பண்றான், எனக்கு பைசா கொடு, உத்தியோகம் கொடு, கல்யாணம் கொடு, வீடு கொடு, குழந்தை கொடு, இன்னும் திருப்பி கட்டணும். எனக்கு தெரிஞ்சு திருமலைக்கு வருவா, திருமலைக்கு வந்து அவ வந்து சாப்பிட்டுப்பா நீடே சொல்லிருக்கா, பரீட்சைக்கு எவ்வளவு ஃபீஸ் கட்டணுமோ அதை நான் உண்டியல போட்டு விடுறேன்,
நீ வந்து என்ன பாஸ் பண்ண வச்சிரும், நான் படிக்க மாட்டேன், பரீட்சை உங்க எழுத மாட்டேன், அந்த ஃபீஸை மட்டும் உண்டையில போட்டுக்கிறேன், ஆனா நீ எனக்கு பரீட்சைக்கு பாஸ் பண்ண வச்சு. என்ன விசித்திரம்! இப்படிதான் நம்மளுடைய ஆசையை தான் வேண்டும். அதனால என்ன அர்த்தம்? எம்பெருமான் இறங்கி இறங்கி வரான், நம்ம நமக்கு அப்படி அனுகிரகிக்கிறான், என்ன வேணுமோ சொல்லு, அது எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்னு நம்மளுக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணி நல்ல மார்க்கத்தை சொல்லி மோட்சத்தை காமிச்சு கொடுத்து தான் திருவடியை காமிச்சு கொடுத்து காலில் விழுந்துறேன் காலில் விழுந்துறேன் அப்படின்னு வேண்டறான். திருமால் வேண்டறான், அவன் கற்றலை இடல பிரார்த்திக்கிறான், அஞ்சலின் யாச்சமானா யாச்சமானா பிச்சிருக்கிறானாம் பெருமாள் யாசிக்கிறானா. அது வந்து ஸ்திரீகள், அந்த ஸ்திரீகள் குழந்தைங்க சாய்ப்பார் வஸ்திரத்தெல்லாம் அபகரிச்சுட்டான், ஐயோ என் வஸ்திரம் என் வஸ்திரம் அப்படின்னு அழறான் வாழ்ந்தாங்க குழு குழுன்னு பெருமாள் அத்தனை வஸ்திரத்தையும் கையில் வச்சுட்டு இருக்கார். அந்த குந்த மரத்துல ஏறி உட்காந்து விட்டார், குந்த மரத்துல ஏறி உட்காந்துட்டார். அதை பார்த்துட்டு இவன் என் வஸ்திரம் குழு வஸ்திரம் கேட்கிறார், கையை கோபங்கோ கொடுக்குறேன், கையை கூப்ப மாட்டேன்றா, கையை அப்படி கூப்பினான்னாக்கா அவன் உடம்பெல்லாம் பாத்துருவான் நான் பகவான் அப்படின்னு வெக்கமா. அவனுக்கு இந்த அல்ப உடம்பா முக்கியம், கோரிஷங்கள் தாய்க்கிறார், இதுதான் தேவை. அதுவும் அவன் என்ன பண்ணானா, அந்த மாதிரி கையை தூக்கினா எல்லாரும் நம்ம கிருஷ்ணன் தான் உடம்ப பாத்துருவோன்னு இவன் இவ ஒரு கை அவ ஒரு கை ரெண்டு கையால அப்படி கூப்பிடலாம், ரெண்டு கையும் சேர்த்து கை கூப்பிடுற மாதிரி பண்றாளாம். அது மகா நிஷித்தமா, ஒரு கையால நமஸ்காரம் பண்ணக்கூடாதான், ஒரு கையால அஞ்சலி பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணினாக்கா மகா பாபம், அந்த கையை வெற்றிடும்ன்றதான் தர்மசாஸ்திரம். குக்குரேஷன் எழுதியிருக்கார், நான் கொஞ்சம் அருள்மொழியில பார்த்தேன் இந்த காலத்துல. அதனால கையை வெட்டிப்படு அப்படிங்கிறது தர்மசாஸ்திரம். ஐயோ இதுங்கெல்லாம் இப்படி பண்றதுங்களே, பண்ண தப்பு நிறைய, இப்படியும் தப்பு வர பண்றதே கஷ்டப்பட்டுக்கிறேன். அதனால பெருமாள் ரெண்டு கையும் கூப்பிடுங்கோ, உத்தரத்துலா ரெண்டு கையும் கூப்பிடுங்கோ, அப்ப நான் உங்களுக்கு இந்த வஸ்திரம் இல்லை மோட்சத்துக்கே கொடுக்குறேன் நான் அப்படின்னு பெருமாள் இறங்கி வர அஞ்சலின் யாஜமான. எப்பேற்பட்ட சௌசீல்யம், எப்படிப்பட்ட வாத்சல்யம், எப்படிப்பட்ட சௌலபியம், இப்படிப்பட்டதற்கு ஞாபகங்கள். அதனால என் பெருமா நமக்கு எதையதெல்லாம் நமக்கு தெரியாதோ அதெல்லாம் அழகா விசதீகரணம் பண்றான், நல்லா சொல்லிக் கொடுக்கறான், விசதமா உபதேசம் பண்ணி இதெல்லாம் பண்றதுனால அனைத்து வித்யா நிஷ்டாளுக்கும் இது உண்டு. அது மட்டுமா, எல்லாத்தையுமே நினைச்சு பார்க்கணும். இங்க கேவலம் இந்த மார்க்க சிந்தா உண்டு நினைக்காதீங்கோ, அர்த்திராதி மார்க்கம் இருக்கே அதை உண்டுதான் இங்க சொல்றது அப்படின்னு நினைக்காதீங்கோ. அது மட்டுமில்ல, பிரம்மத்துக்கு பிரம்மத்தை நாம் அடையணும், பிரம்மத்தை அடையணும்னு என்னென்ன வேணும் அது அத்தனையும் சொல்ற அத்தனையுமே. அதாவது பிரம்மத்தை எது பிரம்மத்தை அடையிறதுக்கு நாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது நான் சொல்றது. அதாவது உடம்பு தேகாவசானம், உடம்பு முடிய போறது தோள தேகம், சூழதேகத்தை கொடுத்து என்ன ஆகும், கர்மாக்கள்லாம் போயிடும். சாம்பராய அதிகரணத்துல அதை பார்த்தோம் போன அதிகரணத்துல. அதனால அந்த அதிகரணத்துல சொல்லப்பட்ட சூழதேகங்களுடைய விடுதல், சூழதேகத்தை விடணும். அப்போ புண்ணியபாபரோட கர்மாக்களையும் அந்த சமயத்துல நாம விட்டுடுறோம், அதையும் சிந்தனை பண்ணணும், ஏன்னா அதுவும் பணமாச்சு. அது மட்டுமா, புண்ணியபாபங்கள்லாம் நாம விட்டுறோம், புண்ணிய பாபங்கள்லாம் விட்டுறோமே, அது எங்கெங்க போறது, யாராருக்கிட்ட போறது? புண்ணியமானது தனக்கு சுகத்துக்கள்கிட்ட போகணும், பாபமோ தன்னுடைய சத்துருக்கள் இருக்காளே அவா கிட்ட போகணும். பிரியம் பிரியாள் அப்பிரியாள் அவா கிட்டலாம் அதெல்லாம் போகும். அப்படின்னா அந்த விஷயம் ஆன்யதிகரணத்துல பார்த்தோம், அதையும் சொல்லுங்கோ. அது மட்டுமா, இந்த அர்த்திராஜ மார்க்கத்தையும் பாருங்கோ, அதையும் சிந்தனை பண்ணுங்கோ. அது மாதிரி பிரஜாநதிய தாண்டணும், தாண்டிட்டு அங்க சூக்ம தேகத்தையும் விட்டுடணும். அதே மாதிரி
பரியங்கத்துக்கு போய் சேர்த்து எம்பெருமானுடைய பக்கத்துல வேவு பாந்து போனோம். எம்பெருமான் கேள்வி கேட்பான், அவனை மடியில உட்காரலாம் அல்லது பரியங்கத்துல போய் உட்காரணும். அப்ப பெருமாள் நம்மளை கேட்ப, கோசி நீ யார் அப்படின்னு கேட்ப. ஆமஸ்மி நான் நீயா இருக்கேன். என்ன அர்த்தம்? உனக்கு நான் சரீரமா இருக்கேன், எனக்கு நீ ஆத்மாவா இருக்க. அந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சத்தியமா இருக்கேன், சத்தியமா இருக்கேன். நேற்று பிறந்து நான் எப்படி இருந்தேன்? பாப்பியா இருந்தேன். பாப்பாங்கிறதுனால நிறைய துக்கங்கள்லாம் அனுபவிச்சேன். சுகம் நினைச்சுட்டு அதுவும் துக்கம்தான். அப்படிப்பட்டதெல்லாம் நான் அனுபவிச்சேன். ஆனா இப்போ அனுகிரகத்தினால சத்தியமா ஆயிட்டேன் நான் அப்படின்லாம் இருக்கு. கௌசேரிக குணத்துல பரியங்க வித்தியில ரொம்ப அழகா ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா சேவிக்க சேவிக்க நம்ம எல்லாரும் கர்மாசியா நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கு. எனக்கு என் பொண்டாட்டி பிடிக்கும், என் குழந்தைகளை பிடிக்கும், என் கிரகணிக்கு என்ன பிடிக்கும், என் குழந்தைகளை பிடிக்கும், என் குழந்தைகளுக்கு எங்க தன் அப்பா அம்மா பிடிக்கும். நம்ம குடும்பத்துல அப்படி எல்லாரும் பிடித்தான். அவன் வாழ்க்கு அப்பா அம்மாவை குழந்தைகளை கிரகணிய பர்த்தாவை பிடிச்சிக்கிறது சகஜம். ஆனால் இதெல்லாம் சேவிக்க 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 நாராயணா அப்படின்னு தோணும். தோணும் என்ன அடையனுடைய அழுத்தம் எப்படித்தான் நாராயணா எவ்வளவு ஆச்சரியம், எப்பேற்பட்ட மோட்சம் இது. எனக்கு எப்ப காலம் நான் உடனே சொல்லல, இன்னைக்கே கூட சொல்லல, எப்போ எனக்கு இந்த தேகம் முடியுமோ, ஏத தேக அவசானியமா உற்பத்தம் பிராபயம். இதுதான் இந்த சிந்தனை நன்னா தோன்றது நமக்கு, உங்களுக்கும் தோணும்னு நான் நம்புறேன். ஏன்னா அவ்வளவு அத்தியந்த உற்சாகத்தோட இன்னைக்கு மத்தியானம் பாடம் சொல்லுன்றேன் நீ வம்சையில, அப்ப கூட இதே வார்த்தையை சொன்ன உங்களை பத்தி தான். எவ்வளவு உற்சாகம், எவ்வளவு ஆனந்தமா அவ கேட்கிற. ஏன் அப்படின்னாக்கா நம்ம நிச்சயப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம். இவ்வளவு கஷ்டப்படுற சமயத்துல நமக்கு இந்த கஷ்டத்தெல்லாம் விட்டு விட்டு, ஏன்னா நம்ம கர்த்தவியம் இந்த லோகத்துல நிறைய இருக்கு. ஒரு பொண்ணு பத்துனா அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அந்த பொண்ணு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய பாத்துக்கணும். அது மாதிரி அந்த குழந்தைக்கு பொன் குழந்தையா இருந்தா அது கல்யாணம் பண்ணிச்சு, அதுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணணும். பிள்ளை பிறந்தாருனாக்கா பேரன் அவனுக்கு உடனே நானும் நான் பண்ணணும், எல்லாத்துக்கும் நான் தானே போய் பண்ணணும். அதனால எதை எதை பண்ணணுமோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் மகா பிரஸ்தானத்துக்கு போகணும், மகா பிரஸ்தானத்துக்கு போகணும். அதுதான் கிரமம். அதனால எதை தேவசானியமாம் பண்ண வேண்டியது எவ்வளவோ இருக்கு. பதிகேழு சாராவிலே ஆரம்பிச்சோம், இன்னைக்கு 356 சேவிச்சுட்டு இருக்கோம். 356 சேவிச்சுட்டு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. எனக்கு 3 நாளா ஏதோ உடம்ப படுத்துறது, எனக்கு கொரோனா வந்துருச்சோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தாய்வாள்லாம் அப்படி இருக்கா இப்படி இருக்கா அது இருக்கா இது இருக்கெல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. தலையெல்லாம் ஏதோ படுத்துறதுன்னு ஒண்ணுமே இல்லை. வாக்கிங் போச்சே ஒண்ணுமே இல்லை. ஆத்திரையே உட்காந்துதான் தெரிகிறது. ஆனா இதோ ஆத்திரையே உட்காந்துருக்கேன், வாக்கிங் போகல, அதிகாரம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். 25 நிமிஷம் ஆயிருக்கும். இவ்வளவு நாள் நான் சொன்னது எதை பத்தி? எந்தரமான் அவனுடைய கல்யாண குணங்கள், அவனுடைய பரிபூர்ண அனுகிரகம், தயா தயை என்ன, வாத்சல்யம் என்ன, சௌசல்யம் என்ன, சௌலபியம் என்ன, அர்த்தராதிகதை என்ன, இதெல்லாம் தான் சிரிச்சுட்டு இருக்கோம். இது அத்தனையும் நம்ம சொல்ல சொல்ல மனசுல எவ்வளவு ஆனந்தம் வந்தாரு. அந்த வழியே எனக்கு தெரியல, சிந்தனையே இல்லை, தொண்டு அப்படி வலிக்கிறது. தினமும் பேசின என்ன தாராவிடி சொல்லச்சோ, இது முடிஞ்ச உடனே கீதா பாஷன் அதுவும் 40-45 நிமிஷம் சொல்லுவேன். அப்பெல்லாம் சொல்லச்ச ஒண்ணுமே தோணலை, கொண்டபடி தெரியல. இதான் நம்ம அத்தனை பேருக்கும், நம்ம எல்லாருக்கும் வயசாயிருக்கு. ஒருத்தருக்கு 50 இருக்கும், ஒருத்தருக்கு 60 இருக்கும், ஒருத்தர் 70 இருக்கும். நான் உங்களெல்லாம் நான் சிஷ்யாளெல்லாம் நினைக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க. என்னை காட்டும் நீங்களாம் உசந்தவாளா நினைக்கிறேன், உண்மையா சொல்றேன். நான் ஒரு தன்னடக்கம்னா இல்லை, எனக்கு தன்னடக்கமே கிடையாது. அதை உண்மையா சொல்றேன், நீங்களாம் எவ்வளவு உற்சுகாலா இருக்கீங்க. அதனால எதுக்கு சொல்ல வரேன், இந்த சிந்தனை எல்லாம் வச்சு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. நமக்கு எப்ப காலம் வருதோ அப்ப பகவான் ஆனந்தமா ஐஷன் போகணும், மோஷத்துனா ஐஷன் போகணும், வேற எதுக்கும் ஐஷன் போக வேண்டாம். அங்க போய் எப்பெருமானோட ஆனந்தமா இருக்கணும், அதே ஆச்சாரியாளோட ஆனந்தமா அனுபவிக்கணும், பாகவதாலோட சேர்ந்து இருக்கணும். ஏன்னா இங்க இருக்கிற பரியந்தம்
அழியத் தேசம், கோபம், தாபம், சின்ன சின்ன புடுங்கல்கள் இவ்வளவு இருக்கு. அதனால நமக்கு தேவையில்லை. அதனால நமக்கு நல்லா இருக்கணும்னாக்க இந்த மோட்சம் தான். அதனாலதான் இவ்வளவு தூரம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு எம்பெருமானுடைய சௌசல்யத்தை பார்த்துக்கோங்கோ, வாத்சல்யத்தை பார்த்துக்கோங்கோ, சௌலபியத்தை பார்த்துக்கோங்கோ, அவனுடைய கருண்யத்தை பார்த்துக்கோங்கோ, அத்தனையும் தெரிஞ்சுட்டு நமக்கு ஹேயத்தை உள்ளாமே உபாதேயத்தை எடுத்துக்கலாம். எது உபாதேயம்னா இந்த அத்திராதி மார்க்கம், புண்ணிய பாபங்களுடைய போதல், அது எங்க போறது, அதே மாதிரி ஸ்தூல தேகத்தை விடுறது. பொதுவாகவே பாருங்க, நித்தியபடி கரெக்டாக இருந்துக்கணும். எழுந்துட்டு ராத்திரி படுத்துக்க போற பர்யந்தம் அவன் என்ன பண்றோம், ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி எப்பொழுது நமக்கு சிந்தனை போறது, காத்தால எழுந்துட்டு ராத்திரி படுத்துக்க போற பர்யந்தம், அதுக்கப்புறம் படுத்துக்கிச்ச காலனிட்டு படுத்துட்ட உடனே அப்பா அப்படின்னுட்டு ஒரு ஆஸ்வாசம் வருது, ஒரு நிம்மதி வருது. ஏன், இந்த உடம்புனால இப்ப படுத்துட்டோம், திருப்பி காத்தால 7 மணிக்கோ 6 மணிக்கோ எனக்கு 5.5 மணிக்கு மூச்சு விட்டுருவேன், படத்தால் வழக்கம் 4:30 எழுந்து விட்டுருவேன், அந்த மாதிரி. அதனால 5 மணிக்கு எழுந்துட்டு எழுந்து விட்டுருவேன். அந்த 5-6 மணி நேரம் படுத்துக்கிறோம் இல்லையோ, இந்த உடம்புனால நாம ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை, எதுவுமே இல்லை, நிம்மதியா நம்ம விசிராந்தி பண்ணிக்கலாம், ஓய்வு எடுத்துக்கலாம் அப்படின்னு காலநீட்டின்னு படுத்துட்டு வருவோம். காலநீட்டுண்டே படுத்துட்டு வருவோம். அந்த சமயத்தில் நமக்கு எவ்வளவு ஒரு ஆனந்தம் இருக்கு. ஏன்னா இந்த உடம்புனாலும் நம்ம எதுவும் பண்ண போறதில்லை, ஏன்னா இந்திரியங்களுக்கெல்லாம் ஓய்வு, உடம்புக்கும் ஓய்வு. அதனாலதான் கட்ட மாதிரி தூங்குறான் பாரு, அடிச்சா கூட எழுந்திருக்க மாட்டேன்றான். மாமப்பியகம்ன ஞாதவான், என்ன கூட நான் தெரிஞ்சுக்காம தூங்கினேன் அப்படின்றான். எழுந்த உடனே அந்த மாதிரி தூங்குறோம். இந்த ஒரு நாள் தூங்குறதே ஒரு ஆனந்தமா இருக்கே. இந்த ஸ்தூல தேகத்தெல்லாம் விட்டுட்டு இந்த கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் எல்லாம் காரியம் இல்லாம, அத மாதிரி இந்த உடம்பு இல்லாம, இந்த புண்ணிய பாபங்கள்லாம் விட்டுட்டு ஆனந்தமா எம்பெருமான்கிட்ட போனாக்கா அது எவ்வளவு என்ன இருக்கும், ரொம்ப அற்புதமான அனுபவம். அதனால இதுதான் நமக்கு உபாதேயம். இவைகள்லாம் எப்பொழுதும் சிந்தனை பண்ணணும். வெறும் அர்த்தராதி மார்க்கம் உண்டு சிந்தனை பண்ணணும்னு சொன்னதே இல்லை, அர்த்தராதி மார்க்கம் உண்டு சிந்தனை இல்லை, எல்லா சிந்தனையும் வேணும். அதனாலதான் இத்தனை அதிகரணங்கள், அதாவது ஹானி சிந்தனம், உபாயன சிந்தனம், ஹானி அதிகரணத்துல ரெண்டு சொல்லி எடுத்தது. அது மாதிரி சாம்பிராய அதிகரணத்துல வந்து எங்க தேகத்தை எங்க புண்ணிய பாபங்களை விடுறான் அப்படிங்கிறத அங்க சொல்லப்பட்டிருக்கு, எங்க வெட்டுறான்ட்டு அந்த சிந்தனையும் பண்ணி ஆகணும். அதே மாதிரி அச்சிராதி மார்க்கம் அதுவும் சொல்லி ஆகணும். ஆகவே பிரஜாநதி ஏன் போனோம்னாக்கா யாரோட பேசணும், பிரஜாநதிகள் எப்படி தாண்டுவோம், அது மாதிரி சூக்ஷமான சரீரத்தை விடுவோம், அஞ்ஞானம் சர்வாத்தனா போயிடும், நல்ல ஞானம் விகசிச்சிடும், இவ்வளவு அழகா இருக்கு. இது அத்தனையும் சிந்தனை பண்ணணும். இது பிரம்ம வித்யானக்கு முக்கியம். ஆகவே இவன் பூர்வபட்சி சொன்னான் பாருங்களோ, இந்த மாதிரி எந்த வித்தியில படிக்கப்பட்டிருக்கோ அந்த வித்தியில தான் இது அப்படின்றதுதான் கிடையாது, எல்லா வித்யானக்காலுக்கும் இது உண்டு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல அதற்கா மதி காய்க்கிறார். இந்த ஸ்லோகத்தை இப்ப பாருங்களோ, ஹேயோ பாதேய மார்க்க ஜிதயம் உபதிஷன் முக்தி தாத்தா முமுக்ஷோஹோ யோகீயஹ கச்சனை தத் சரணி யுகலவித் முஹ்யதே நேத்யகாயத் தஸ்மாத் அஸ்மாதிருஷாதீத்ய விஷத விஷதீகர்த்ரு வாக்யாவமர்ஷாத் ப்ரஹ்ம ப்ராப்த்யர்ஹ கிருஷ்ண பிரணஹிதி விஹிதம் மார்க்கிந்தாவிதானம். ஹேய உபாதேய, ஹேயமான மார்க்கம், உபாதேயமான மார்க்கம். ஹேயமான மார்க்கம்னா தூம மார்க்கம் என பிரமாள் வந்து அது சொல்ற. என்னென்ன ஜிதயம் உபதேசன், அந்த ஹேயமான மார்க்கமான தூம மார்க்கம் பித்திரியானம், அது மாதிரி உபாதேயமான மார்க்கமான தேவயானம் அர்ச்சராதி மார்க்கம்,
இது ரெண்டத்தையும் விஷயம் ரெண்டத்தையும் முக்தி தாத்தா அவன் தானே சொன்னான் அகம்தா சர்வபாபேபியோ மோட்சயிஷ்யாமி நான் உனக்கு மோட்சத்தை கொடுக்குறேன் சகதேவ பிரபன்னாய பவாஸ்மீதி அபயம் சர்வபூதேபியாக நதாம் ஏதம் பிரபன்னம் அதுவும் எம்பெருமானே சொன்னது அதனால எம்பெருமானே அனுகிரகிச்சிருக்கான் முக்தி தாத்தா நான் உங்களுக்கு மோட்சத்தை கொடுப்பேன் ஆனா நீங்க ஒண்ணு பண்ணணும் சரணடைஞ்சு நீங்க சரணடைஞ்சா உங்களுக்கு மோட்சத்தை கொடுப்பேன் அப்படிப்பட்ட முக்தி தாத்தா கொடுக்கக்கூடியவன் ஹேய உபாதேய மார்க்கம் ஹேய மார்க்கம் என்ன உபாதேய மார்க்கம் என்ன ஜதயம் ரெண்டத்தையும் மமுக்ஷோகோ யார் மமுக்ஷோ நம்மள மாதிரி இருக்குவா எல்லாரும் நமக்கு தான் மோட்சத்தை ஆசைப்படுறோம் எல்லாத்தையும் விட்டுடணும் எல்லாத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னு ஆசைப்படுறவன் மமுக்ஷோ மோக்தின் இச்சாசி அஸ்தீர் மமுக்ஷோ எல்லாத்தையும் விடணும்னுட்டு யாருக்கு ஆசை இருக்கோ அவன் மமுக்ஷோ அந்த மமுக்ஷவான பக்தி யோக நிச்சனுக்கு உபதிசன் இந்த ரெண்டுத்தையும் உபதேசிக்கிறார் என்னென்ன யோகி யகா இந்த ரெண்டுத்தையும் சொல்லிட்டார் என்னென்ன சொன்ன அப்படின்னாக்கா அக்னி ஜோதி ரகசுக்லா ஷண்மாசா உத்தராயம் இந்த மாதிரி அக்னி ஜோதி இந்த மாதிரி அச்சுராஜமா இருக்கு அப்படின்னு சொன்னார் தூமம் ராத்திரி ததா கிருஷ்ணா அங்க அக்னி இங்க தூமம் அங்க அகஹா அங்க பகல் இங்க ராத்திரி அங்க சுக்லபக்ஷம் இங்க கிருஷ்ணபக்ஷம் அங்க உத்தராயணம் இங்க சுக்ல இது தட்சிணாயணம் இதே மாதிரியாக பெருமாள் உபதேசித்தார் உபதேசிச்சுட்டு யோகியா எந்த யோகியானவன் கஷ்டன ஏதாவது எந்த ஒரு யோகியும் அப்படின்னு ஏத சரணி யுகலகித் இந்த ரெண்டு மார்க்கத்தையும் சரணினா மார்க்கம் வழி இந்த ரெண்டு மார்க்கத்தையும் அறிந்து கொண்டவன் இது அறிந்து கொண்டவன் யுகலகித் ரெண்டு ரெண்டு யுகலம்னா ரெண்டு சரணினா மார்க்கம் ஏத சரணி பகவானால் சொல்லப்பட்ட இந்த இரண்டு மார்க்கம் மார்க்கங்கள் அத வித்து அறிந்து கொண்டவன் முக்கியது மோகிக்க மாட்டான் அவனுக்கு அஞ்ஞானமே வராது எப்பொழுதும் அதை சிந்தனை பண்ணி மோட்சத்துக்கு தான் போவான் இது அகாயத் அப்படின்னு கீதையில பகவத்கீதை இல்லையோ அதனால அகாயத் அவன் பாடினான் என்ன அர்த்தம் பாடினா என்ன அர்த்தம் பாடுறதுன்றது மனசு ஆகர்ஷகமா இருக்கும் ஒரு வார்த்தைய கர்ண கொடோரமா என் குரல் மாதிரி நான் பாட்டுக்கள் உடனே சொல்லிட்டு இருந்தோம்னாக்க அது புரியாது அதையே ஒரு ஸ்லோகரூபமா அழகா மனசுக்கு ஆகர்ஷிக்கிற மாதிரி ஸ்லோகத்தையோ விஷயத்தையோ சொன்னா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் அந்த மாதிரி எம்பரமா ஆகர்ஷிக்கிற மாதிரி அழக்க பாடிட்டு போயிட்டான் கீதா அதுதான் பகவத்கீதா கிஞ்சித் அதீதா ஆதிசங்கரர் சொல்றார் கொஞ்சம் போறோம் கொஞ்சம் இது பண்ணாலே போறோம் அது மாதிரி கங்கா துவயம் கங்கையினுடைய ஜலம் அந்த மாதிரி கோவிந்தன் நினைக்கோ மோஷம் தானா வந்துடும் அதனால இதான் விசேஷம் பகவத்கீதா கிஞ்சித் அதீதா எத்தையோ பகவத்கீதா கிஞ்சித் அதீதா அதனால பகவத்கீதைன்ற சாமானியம் இல்லை அது அற்புதமான கிரந்தம் அதை நமக்கு பெருமாள் உபதேசித்தார் இது அகாயத்து அந்த காரணத்தினால அஸ்மாதிருஷ நம்மள மாதிரி இருக்குவா நம்மள மாதிரி இருக்குவா என்ன பண்ற அப்படின்னாக்கா அதீதி எதை எதை நம்ம வாசிச்சிருக்கோம் எத்தனையோ நம்ம வாசிச்சிருக்கோம் வாசிச்சா கூட அதுக்கெல்லாம் விசதமாகலாம் நமக்கு அர்த்தம் தெரியாது விசதமாக நமக்கு அர்த்தம் தெரியாது அதுக்கெல்லாம் நமக்கு ஏதோ தெரியும் அதனால அபிஷதமான விஷயங்களை விசதீகர்த்தும் அத விசதமா சொல்றான் எந்திரவன் நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம்தான் கற்றது கையளவு கண்டவளவு உலகளவு ஆனால் நமக்கு தெரிஞ்சது ரொம்ப 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 குறவு தெரியாதது ரொம்ப ரொம்ப அதிகம் அது அத்தனையும் எந்திரவன் என்ன பண்றான் எது எது நமக்கு முக்கியமோ அது அத்தனையும் அழக்க விசதீகரணம் பண்றான் விசதீகரணம் பண்றதுனால அவனுடைய வாக்கியமானது இங்க சொல்லப்படுறது
அது சொல்றது அது அந்த பகவானுடைய அதாவது முன்னாடி சொன்னமே அது நைதேசரி பார்த்த ஜானன் யோகி முஸ்தத யோகி முக்கிய கஷ்டன அப்படின்னு அதனால ஞான யோகி முக்கிய கஷ்டன அப்படின்லாம் ஸ்லோகம் சொன்னோம். அந்த மாதிரியாக அவன் மனுஷன் அவனுடைய வாக்கியத்தெல்லாம் இங்க சூத்திரகாரரானவர் உதாரிக்கிறார். அவன் மனுஷன்னாக்க ஞாபகப்படுத்துறது உதாரிக்கிறார். அந்த உதாரிக்கிறதுனால இங்க மார்க்க சிந்தை உண்டி சூத்திரகாரர் சொல்றேன்னு நினச்சிக்க வேண்டாம். அச்சராஜ மார்க்கத்தை உண்டி சிந்தனை பண்ணுங்கோ அப்படின்னு நீங்க நினைச்சிக்க வேண்டாம். வேற என்னென்ன அப்படின்னா பிரம்ம பிராப்திக்கு பிரம்மத்தை நாம் அடையணும். அதுக்கு உபயுக்தமா என்னென்ன வேணுமோ அது அத்தனையும் பிரம்ம பிராப்தி அருக பிரம்மத்தை அடைய வேண்டியதுக்கு அதுக்கு அருகமா இருக்கக்கூடியது தகுதி வாய்ந்தது என்ன என்ன கிருஷ்ண பிரணகித விகிதம் பிரணகிதம் மோக்ஷம் இது உபாசனம் சிந்தனம். அதுல என்ன என்ன தேவையோ அத்தனையும் சிந்தனை பண்ணணும். கிருஷ்ண பிரணகித விகிதம் மார்க்க சிந்தா மார்க்க சிந்தையோட கூட என்ன என்ன அதுக்கு தேவையோ உபயுக்தமா இருக்கோ அது அத்தனையும் சிந்திக்கணும். தியானம் பண்ணணும் அனுசந்தானம் பண்ணணும். அப்படி பண்ணாதான் நமக்கு எல்லாம் சரியா முடியும். என்னென்ன வேணும் சொன்ன பாருங்க அது எப்படி மார்க்க சிந்தைய நம்ம அனுஷ்டிக்கணும் அர்த்தராஜ மார்க்கத்தை அனுசந்தானம் பண்ணணும். அதே மாதிரியாகவே இந்த எது எது பிரம்ம பிராப்திக்கு இதுவா இருக்கு அனுகூலமா இருக்கு ஸ்தூல தேகம் இருக்கிறவரையும் தான் பெருமாள் அடைய முடியாது. இந்த ஸ்தூல தேகம் இருக்கிறவரையும் தான் பெருமாள் அடையவே முடியாது. அதனால ஸ்தூல தேகத்தை விடணும். ஸ்தூல தேகத்தை விட்டோம்னாக்க அதோட பலன் என்ன புண்ணியபாப ரூப கர்மா வர உடம்படியா இருக்கும். புண்ணியபாப ரூப கர்மாக்களை விட்டுடுவோம். அதனால ஸ்தூல தேகத்தை விடுறோம். அதையும் சிந்தனை பண்ணணும். அதோட பலன் சர்வகர்ம க்ஷயம் அனைத்து கர்மாக்களும் நாசத்தை அடைஞ்சிடும். அத மாதிரி சர்வ கர்மாக்களை விட்டோம்னாக்க அது எங்க போகும் புண்ணிய பாபங்கள் அப்படின்னு எனக்கு நண்பன் யாரோ அவனுக்கு புண்ணியங்கள் போயிடும். எனக்கு யார் சத்ருக்களோ அவளுக்கு பாபங்கள் போயிடும். அது சொன்ன அதையும் சிந்தனை பண்ணணும். அதே மாதிரி அச்சிராதி மாறும். இப்ப ஸ்தூல தேகம் போயிடுத்தோ புண்ணிய பாபங்கள்லாம் போயிடுத்து அப்ப என்ன ஆகும் அச்சிராதி மாறும் கிடைச்சிடும். கிடைச்சிடுத்துனாக்க அதில் போக ஆரம்பிச்சிடும். அந்த மார்க்கத்தையும் சிந்தனை பண்ணணும். அப்படி போற வழியில விரஜாநதி வரும். அந்த விரஜாநதிக்கு போய் அங்க போய் தீர்த்தாமலன் தீர்த்தாமட்டு சங்கல்பத்தினாலே கடந்துடுவான். கருத்து அங்க வாக்கியம் தொழுதி உணர்ந்த தாம் ச ஆகச்சதி விரஜாநதியும் தாம் மனசாத்தியதி அப்படின்னு இருக்கு. மனதினாலேயே தாண்டிடுவான். அத பரமபத சோபானத்துல சுவாமி சாய்க்கிறார். தாம் அது கருத்தால் கடந்து இந்த விரதைய கருத்தால் கடந்து மனசனாலேயே சங்கல்பத்தினாலேயே தாண்டிடுவான் அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த மாதிரி விரஜாநதி தரணம் அதை தாண்டது ஆதிசத்தம் ஆதிசத்தினால எம்பெருமான் திருவடி அடைஞ்சி ஆச்சாரியாவளோட சேர்ந்து குருக்கள் குழாங்குடன் அப்படின்ற அதிகாரம் இருக்கிறது. நம்ம ஆச்சாரியாவளோட சேர்ந்து எம்பெருமான் திருவடி வாரத்திற்கு அடையணும். அப்ப பெருமாளை ஆனந்தமா அனுபவிக்கணும். ஆனந்தமா அனுபவிக்கணும் எம்பெருமான். அது அத்தனையுமே நம்ம சிந்தனை பண்ணணும். அதனால கிருஷ்ண பிரணிகித விஷயம் விகிதம் கிருஷ்ணன் அனைத்தம் அனைத்து பிரணகித பிரணகித சிந்தனை பண்றது தியானம் பண்றது உபாசிக்கிறது அனுசந்தானம் பண்றது அதுல விதிக்கப்பட்டது. இப்ப சொன்னமே இது அத்தனையும் சோழ தேகத்தை விடுறது அதுல அந்த சமயத்துல புண்ணிய பாபத்தை விடுறது அந்த புண்ணிய பாபங்கள் யாராட்ட போறது அதுக்கப்புறம் அர்ச்சராஜ மார்க்க பிராப்தி அதன் பிறகு விரஜாநதி பிராப்தி அங்கே இருந்து தாண்டது அது மாதிரி பிரமா வரைகிறது அத்தனையும் அது மார்க்கிந்தா தானோன்னு அதை உண்டுதான் விதிக்கிறது நினைக்க வேண்டாம். அனைத்துமே இங்க விதிக்கப்படுறது அனைத்துமே விதிக்கப்படுறதுனால இது அத்தனையும் சிந்தனை பண்ணணும் அப்படிங்கிறத
இந்த ஸ்லோகத்துல சொல்லுது. இப்போ இந்த ஸ்லோகத்தை பாருங்க. ஹேயோ பாதேய மார்க்க ஜதயம் உபதிஷன் முக்தி தாத்தா முமுக்ஷோ யோகிய கஷ்டனை தத்து தரணியுகலவித் முக்கியத்தை நேத்யகாயத் தஸ்மாத் அஸ்மாதீதி அவிஷத விஷதி கர்த்தாவமரிஷாத் பிரம்ம பிராப்தியர்ஹ கிருஷ்ண பிரணஹித விஹிதம் மார்க்க சிந்தா விதானம் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.